இளங்கோ கேரியர் கன்சல்டன்ட். இப்போ துணை மருத்துவ படிப்புகள் எப்படி நல்ல நல்ல கோர்சஸ் பத்தி இண்டிபெண்டா பார்த்துக்கிட்டே வரோம். இதுல வந்து நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. இட் இஸ் பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது என்னென்னலாம் இந்த கோர்ஸ் என்னென்னலாம் கவர் ஆகும், எப்படி இந்த கோர்ஸுடைய ஸ்பெஷல்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து நியூரோ பேஸ்டு கோர்ஸ் என்ன அப்படின்னு நரம்பியல் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்புன்னு சொல்லலாம். இஇஇஜி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த பிரெயினில் ஏதாவது ஒரு பிரெயின் ஆக்டிவிட்டீஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுறதுங்கிற அந்த டெஸ்ட் இஇஇஜி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்புறம் டெலிமெட்ரின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இஎம்ஜி டெஸ்ட்னு சொல்லிட்டு எலக்ட்ரோ மயோகிராஃபின்னு சொல்லுவாங்க. டெமோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னெட்டிக் ஸ்டிமுலேட்டர், இது ஒரு ஸ்கின்னில் வந்து ஏதாவது ஒரு சின்ன நீடில் வச்சுட்டு அதன் மூலயமா ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேட்டர் பண்ணி, ஸோ ஒரு மேக்னெட்டிக் சம்மந்தப்பட்ட இதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு அந்த நியூரோ சிஸ்டத்தை வந்து சரி பண்ணக்கூடியது. இந்த டெஸ்ட்டும் எடுக்கிறது மூலியமாகவும் இந்த தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணுறது மூலியமாகவும் ஒரு தனி மனுஷனுடைய நரம்பு மன்றத்துடைய செயல்பாடுகளை எப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த அதில் இருக்கக்கூடிய டிசீஸ் எப்படி எப்படி பாதிச்சிருக்குங்கிறதுடைய தன்மையை கண்டறியது தான் இந்த கோர்ஸுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதில் என்னென்னலாம் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இவங்க எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கோப் உள்ள இதாக இருக்கும் அப்படின்னா, நியூரோ கெமிஸ்ட்ரி, நியூரோ பேத்தாலஜி, நியூரோ ரேடியோலஜி, நியூரோ ஃபிசியாலஜி, இது சம்மந்தப்பட்ட ஒரு டிவிஷனில் ஒர்க் பண்ணுறதுக்குன வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் காக்னிட்டிவ் நியூரலஜி, நியூரோ சைக்காலஜி இங்கேயும் அவங்க வருவாங்க. அதோடு மட்டும் இல்லை, இளம் வயசில் ஏற்படக்கூடிய ஒரு பக்கவாதம், காக்கா ஒழிப்பு, நரம்பு தசை பிடிச்சிக்கிறது இந்த மாதிரி, அப்புறம் நியூரோ மெட்டபாலிக் டிசீசஸ், என்ன சொல்ல போனால் செரிபரல் பாலிசின்னு சொல்லுவாங்க, இது இளப்பிள்ளை வாதம். ஏன்னா இந்த மாதிரி கிளினிக்லையும் வந்து இவங்க அவங்களுடைய மூளை செயல்பாடு, அவங்களுடைய நியூரோ சிஸ்டம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் அவங்களுடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது, அது என்னென்ன இது குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கு, எந்த அளவில் ஏற்பட்டிருக்கு, இதை பற்றியெல்லாம் அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி இடங்கள்ல தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேஷண்ட்ஸுடைய என்னென்ன எந்த லெவலுக்கு பாதிச்சிருக்காங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க, அதை வச்சு டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த பேஸ் பண்ண ஒரு கோர்ஸ் தான் பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கோர்ஸ். இது எங்கெங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா, நிம்ஹான்ஸ், இது வந்து பெங்களூரில் இருக்கு, அங்கேயும் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வழியாக தான் நீங்கள் அட்மிஷன் பண்ணலாம். சிஎம்சி வெல்லூரில் இருக்குது, ஜிப்மரில் இருக்குது, அமிர்தா இன்ஸ்டியூட்டில் இருக்குது, டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அங்கேயும் இருக்குது. இது சென்ட்ரல் நியூரோ சயின்ஸ்னு சொல்லிட்டு, சென்டர் ஃபார் நியூரோ சயின்ஸ் சொல்லிட்டு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில், இங்கே நிறைய ரிசர்ச்சஸ் நடக்குது. நீங்கள் பிஹெச்டி பண்ணலாம், இதே இந்த யூஜி பிஜி முடிச்சுட்டு நீங்கள் பிஹெச்டி பண்ணலாம். நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இன்ஸ்டியூஷனில். அதோடு மட்டும் இல்லை, ஒரு நியூரோ சர்ஜன்ட்டை போய் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், ஒரு நியூரோ அனஸ்தீசியா அந்த பீப்புள்கிட்டையும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அந்த டாக்டர்ஸ்கிட்டையும் நீங்கள் ஒர்க் பண்ணுறது, லெக்சராக போகலாம், ரிசர்ச்சராக போகலாம். ஸோ இந்த மாதிரி ஆல் இண்டியாவில் ஒரு அட்மிஷன் ஸ்ட்ரக்சர்லேயும் போய் அட்மிஷன் ஆகிட்டு கோர்ஸை முடிச்சுட்டு, பட் இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய வாஸ்ட் ஸ்கோப் உள்ள நல்ல நியூரலஜிக்கல் ஏரியாவில் நீங்கள் ஜாப் ஜாயின் பண்ணலாம். இதுவும் உள்நாட்டிலையும் சரி வெளிநாடுகள்லையும் சரி நிறைய ஜாப் ஸ்கோப் உள்ள ஒரு நல்ல கோர்ஸில் இதுவும் ஒரு கோர்ஸ் தான். ஸோ அதனால் தாராளமாக அந்த கோர்ஸை படிங்க, நீங்கள் நல்ல ஜாபுக்கு போங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க, மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இளங்கோ கோர்ஸ் டு கேரியர் ஃபவுண்டேஷனுடைய எம்டி, யூஜிபிஜி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அட்மிஷன் டீட்டெயில், எந்த காலேஜில் படித்தா ஒரு சிறந்த கல்வியும் வேலைவாய்ப்பும் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் சரி, ரொம்ப ஈஸியாக வேலை தரக்கூடிய இன்ஜினியரிங், மெடிக்கல், அக்ரிகல்ச்சர், ஆர்கிடெக்சர், அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ்களுக்கான அட்மிஷன் சப்போர்ட் தேவைனாலும் சரி, எங்களுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சி டு சி ஃபவுண்டேஷன் சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.